ஐயோ என்ன நம்பி அதுக்குள்ள கைகளை போட்டா? ஓடுங்க. என்ன நம்பி நீ இப்படி சோறுண்டீனா உடம்பு ஏனத்துக்கு ஆவறது? இந்த ஒரு சொம்பு மோரையாதும் குடி. இப்பதானே கட்டி தேடி போட்டு அஞ்சு தடவை சாப்பிட்டேன். அதுக்கு தேவையில்ல இஞ்சி தட்டி போட்டிருக்கிறேன். நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் சீக்கிரம் சேர்ந்தமாயிட. ஐயோ ஒன்பது சொல்ல தாங்க முடியல. ஆமா மச்சம் சாப்பிட்டாரா? அதுக்கு இன்னைக்கு என்ன முக்கியமான சோல் இருக்குதாமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெளியில் சாப்பிட்டாரேன்னு சொல்லி போச்சு. அக்கா செல்மோனிக்கா மம்மி சிஸ்டர் பிளீஸ் எவ்வளவு ஒரு கலந்து வெளியே வாங்கலாம். அம்மா ஏய் பிச்சைக்காரனாயே, நான் ஒருத்தங்க இருக்கல்ல இந்த வீட்டுக்கே வரமா? போடா பக்கா. என்ன மிரட்ற? எடுக்கிறதோ பிச்சை, இதுல இலக்கான வேறையா? என்ற எல்லைக்கு நான் உன கவனிச்சுக்கிறேன். ஆமா இவர் ஏரியா சீனா எல்ல, அதுக்குள்ள நான் போனா அப்படியே ஏகே பாட்டு சேர்த்து டொபு டொபுன்னு சுடு தள்ளிடுவாரு. போடா பிச்சைக்காரனாயே, நீ ஓடு வச்சிருக்க, நானாவது அலுமினி பாத்து வச்சிருக்க. போடா அக்கா. கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்ருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாய புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்கற? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணத்தை சொன்னா மட்டும் கரையும் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கி வந்திருக்கேன், நீ உலை வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சோறு மாதிரி இருக்கிற எச்சு கையிலேயே நீ காக்க ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியே, என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? ரோசம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இத வந்துட்டனுங்கா. அது ஒண்ணும் இல்லைங்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு தெரியும் சொன்னாங்கக்கா, பாத்து போலான்னு வந்தங்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகர வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டர. ஏனுங்கா இன்னைக்கு பக்கத்துல மாரப்பம்பளை காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவு பொலம வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களா? இல்லக்கா இனிமே வாழ்க்கை பூரா சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும் சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டை அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடுதான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கா சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுச்சு, பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் பெருந்தலையா போச்சு. சின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான். ஐயோ இவகிட்ட விதண்டா வந்து பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ எங்க அப்பன் சாப்பிடல கண்ணு வைக்கிற யக்கம் போறாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சோறு சொல்றல்ல அக்கா, சோறு இல்லைன்னு சொல்ல முடியானே. பிச்சைக்காரன் என்ன வச்சு போக மாட்டேங்கிறானே. ஏய் கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதா யக்கா? பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்ச ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிச்சில பார்த்தாலும் நான் தானா? ஐயோ ஏனுங்க என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? அக்கா இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு, நம்ம பரம்பரை கௌரவம் என்ன ஆகுது? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் பேக்டரி வச்சிருந்தாங்க கொப்ப, அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டா ஏடா பிச்சைக்காரன் ஆகிடா? மூணு நாய் உட்காந்து என் ஊர் சொத்துங்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள பழசி எல்லாம் கிண்டாதீங்க, உங்க அக்கா எடுத்து சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் லோன் எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்ல. சரி நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்பனும் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாறு நாள் திம்பானுங்களே இவருங்க. என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆகி போட்டு போகுது, மனுஷன் செத்தா போயிடுறான். வாங்க. சரி நான் செத்து போயிடக்கூடாதுன்னு தாண்டா தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? ஜெய் மாமா உன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அட வா. மேடம் குக்கமக்கா வீதி வரை அக்கா,
காடு வரை பதர் கடைசி வரை யாரோ. ஏண்டா மாப்பிள்ள, வெளியில சங்கிரி ஓட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறது? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனல் லோடு பண்றேன். கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவன மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் சேர்ந்து போயிடும். அது மூச்சு ரெண்டு கிலோமீட்டர் சும்மா தொச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டிருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கேட்டிருக்கிறான். இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தரும் போது தோணுது, கரண்ட் மரத்து பார்த்தா கார தூக்கணும் போது தோணுது. சொல்றான் மனிதன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி போனாயே. அக்கா என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல போயா. இத்திப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கு ஒரு கயிறு தயார் பண்ணு? இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல. கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்லவேளை இவங்க மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்கார பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா? அது நாயங்களா அண்ணா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குண்ணா. ஐயோ நாய் பையனை புறம்புட்டானு தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டு டாக்டர்மா. நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லீங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. பதினாறு நாளைக்கு நாய் உசுரோடு இருந்தா தான் உன் உயிர் தங்கம்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ மசைக்கு சேல ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பதில குடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்சான் என் எங்க போய் முடிய போகுதோ? கொஞ்சமா குடிங்க, வயிறு வெடிச்சு போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த பத்தி மட்டும் பேசாத, நீ எங்க வீட்டு படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பாத்தி திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்த மேல எதுக்கு மச்சா என்ன சரி வருது? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க, பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க, முதுகாடு ஆயுது கரும் பாறை மாதிரி. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன, நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் கொடுத்து பேசுவோம். காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா, அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த ப்ராப்பர்ட்டி